ஹலோ, வெல்கம், வணக்கம் அன்பா. இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆன நம்ம ரன்பீர் கபூருடைய பிரம்மாஸ்ரா பார்ட் ஒன் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தோட தமிழ் டப்ளிஷன் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ரன்பீர் கபூருடைய வேக்கப் சீட் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தை டைரக்ட் பண்ண அயன் முகர்ஜி சார் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நம்ம ரன்பீர் கபூர், ஆலியா பட், அமிதாப் பச்சன் மற்றும் மௌனிரா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கேமியோ அப்பியரன்ஸாக நம்ம நாகார்ஜுனா மற்றும் ஷாருக் கானும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்கரம் மூணு பாட்டா ஒரு சம்பத்தினால வந்து பிரிக்கப்படுது. அந்த மூணு பாட்டுமே சேர்ந்தாதான் ஒரு சக்கரம். அந்த மூணு பாட்டுல ஒரு பாட்டு வந்து எங்கேயோ மிஸ் ஆயிருது. இந்த டூ பார்ட்ஸ் ஆஃப் பிரம்மாஸ்திரம் சக்கரத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு டீம் வந்து பாதுகாத்துட்டு வராங்க ரொம்ப வருஷமாவே. அந்த டீம்ல நம்பிக்கையான இருக்கிற ரெண்டு பர்சன்ஸ் கிட்ட இந்த உடஞ்சு போன ரெண்டு பாட்டை ஒரு ஒரு டீம் கொடுக்கப்படுது. இன்னொரு பக்கம் வில்லி டீம் அந்த உடஞ்சு போன பார்ட்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்த்து இந்த உலகத்தையே மொத்தமா அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் வில்லியோட டீம் அந்த ஒரு ஒரு பாட்டு எல்லாம் யாரெல்லாம் வச்சிருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த ஒரு ஒரு பாட்டையுமே எல்லாருக்குமே கலெக்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கவங்கள மொத்தமாவே கொலை பண்ணிடுறாங்க. இது எப்படியோ நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு வகையில தெரிய வருது. ஸோ இதை வந்து எப்படி தெரிய வருது, ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் அவர்கிட்ட இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இந்த கதையில உள்ள வர இந்த வில்லி, இதோட பேக் போன் யாரு, இதுக்கப்புறம் ஹீரோவுக்கு என்ன நடந்துச்சு, ஹீரோ அண்டு ஹீரோயின் எப்படிலாம் சேர்றாங்க, இந்த காதல் நெருப்பு அப்படிங்கிறது எப்படி பத்திக்குது, ஸோ அதுக்கப்புறமா கடைசியில் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதான் படத்தில் இருக்க சுவாரஸ்யமான விஷயம். நான் வந்து ஸ்டோரியை வந்து ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் பிளாங்காக போய் உட்காந்து பார்த்தீங்கன்னு வைங்க பயங்கரமாக கடுப்பாயிருவீங்க. நான் சொன்ன கதையில் நீங்கள் அப்படியே நினச்சி போய் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஓ இதுதான் ஸ்டோரி, இப்படி தான் வந்து கொண்டு போகிறாங்க போல் அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து உட்காந்து பார்க்கறது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கடுப்பாகாது. அதனால நான் இப்படி சொன்னேன். இந்த படம் மொத்தமாக மூணு பாட்டாக ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாட்டை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்ட் ஒன் ஷிவா, பார்ட் டூட பேர் வந்து தேவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் வந்து படத்தோட என் கார்டில் வந்து பார்ட் டூ கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் இருக்க ஸ்டோரியை கண்டிப்பாக நம்ம ப்ளஸ்ஸாக சொல்லலாம். அதையும் தாண்டி இந்த படத்தில் இருக்க விஷுவல்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலுமே இந்த படத்தோடைய எங்கேஜிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப மிஸ் ஆச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ தான் ஸ்டார்ட் ஆகும், இதுக்கடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக போக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எங்கேஜிங்காக கொண்டு போவாங்க. ஆனால் செகண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லேக் அடிக்கும். இந்த படத்தில் நிறைய சூப்பர் பவர்ஸ் எல்லாமே காமிச்சிருப்பாங்க. அந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப அண்ட் கேரக்டரோட டிசைன் எல்லாமே பார்க்குறப்ப நிறைய மாரல் மூவிஸில் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தில் வச்ச மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நூற்றுக்கு நூறு ரொம்ப தாங்க. அந்த படத்தை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி இந்த படத்தில் இருக்க அப்படியே கொஞ்சம் ஸ்டோரி அப்படியே கொஞ்சம் லைட்டாக இந்தியனுக்குலாம் எப்படி பிடிக்கும் இந்த மாதிரி யோசிச்சு தான் வந்து இந்த படத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. இதுவும் தாண்டி என்ன மாதிரி விஷயத்தை இவங்க திரும்ப குழப்பி வச்சிருக்காங்க, லவ் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த படத்தில் வந்து ஃபைனல் டச்சாக ஒன்று வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய சக்தியாக வேணால் இருக்கட்டும், அது எல்லா சக்தியோட கால் சக்தி தான் வந்து உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சக்தியாக அதை வந்து ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிச்சிருப்பாங்க. ஹீரோக்கு இந்த படத்தில் வந்து நெருப்பு சக்தி இருக்கும், அந்த நெருப்பு சக்தியை வச்சுக்கிட்டு அவர் அப்படியே கொஞ்சம் அந்த ஒரு லவ் சக்தியாக வந்து மாற்றுறப்ப அதை ஒரு பிங்க் கலராக காமிப்பாங்க. அதை நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எப்படா யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும். நாம ஒரு கட்டத்தில் இதுதான்டா கதை அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து ரொம்ப சீரியஸாக இருப்போம். திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி லவ் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுவாங்க நடுவில். இந்த படத்தில் ஒரு சீன்ல நம்ம ஆலியா பட் வந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுவாங்க. அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் உண்மையில அல்டிமேட்டாக இருந்துச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துனாங்க. ஏன்னா டான்ஸ் அந்த அளவுக்கு வேற லெவலாக பண்ணியிருந்தாங்க. ரன்பீர் கபூருடைய டான்ஸ் ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டெப் எல்லாமே போடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு. நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதையும் தாண்டி இந்த படம் வந்து எங்கேயா கொண்டு போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய சூப்பர் ஹீரோ மூவிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கிரிஞ்சாக இருக்கும். சில பேருக்கு இந்த படம் வா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு என்னடா சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே புரியாது. இந்த படத்தோட டேரக்டர் நிறைய மார்வல் மூவிஸ்லாம் பார்த்துருப்பார் போல. அந்த படத்துலேருந்து பார்த்து நிறைய சீன்ஸ்லாம் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படத்துலையும் வச்சிருக்காரு நினைக்கிற அந்த சீன்ஸ்லாமே. அந்த சூப்பர் பவர்ஸ்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷுவல்ஸ் கிராண்டாக ரொம்ப ட்ரீட்டாக தான் இருக்கும் நம்ம கண்களுக்கு. அதையும் தாண்டி என்ன மாதிரி சீன்ஸ்லாம் ரசிகமாக இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் லவ் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு கிரிஞ்சா இல்லாமல் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் இவங்க எல்லாத்தையுமே பண்ணிட்டு கடைசியில் முடிக்கிறப்ப லவ்னு வச்சு முடிப்பாங்க பாருங்க, அதுதாங்க காண்டி. இந்த உலகத்தில் எல்லா நெருப்பை விட காதல் நெருப்பு தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நெருப்பு அப்படின்ற மாதிரி கடைசியில் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப வந்து சூப்பராக போயிட்டு இருக்கும், ரொம்ப சீரியஸாக கொண்டு போயிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா லவ் அப்படிங்கிற ஒரு காமெடி வந்து உள்ளே எடுத்து வைப்பாங்க. அது வந்து சில பேருக்கு பார்த்தா ஓகே வாவ் அப்படிங்க மாதிரி இருக்கும். நமக்குலாம் பார்த்தீங்கன்னா என்னடா இதுக்குடா சம்மந்தம் இல்லாமல் வச்சிங்க அப்படிங்க மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் வந்து அதையும் தாண்டி அந்த ஹீரோ பண்ணுற ஆக்டிவிஸ் எல்லாமே வந்து எல்லாமே டுவர்ட்ஸ் த லவ் அப்படிங்கிற மாதிரியே உணர்த்திருப்பாங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும். இந்த படம் நிறைய கார்ட்டூன்ஸ் அண்டு மார்வல் மூவிஸ்லாமே பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படத்தில் இருக்க நிறைய சீன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் யோசிச்சுக்கோங்க. இந்த படம் இப்போ தியேட்டரில் ரன் ஆகிட்டு இருக்கு. தமிழ் டப்பிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது. விஷுவல்ஸும் சரி, ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரு பயங்கர ட்ரீட் தான். ஸோ ஸ்டோரி கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற படம் தான் இந்த பிரம்மாஸ்திரா. கண்டிப்பாக இந்த படத்தை போய் செக் பண்ணி பாருங்கள். தியேட்டரில் இந்த படம் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு நாம கொடுக்குற ரேட்டிங்ஸ் 10 6.5 கொடுக்கலாம்.